ஓகே. யூடியூப்பில் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண வீடியோஸ் போடுறதுக்கு போட்ட பிறகு ரீச் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஜஸ்ட் ஒரு விதன் 50 தான் இருக்கும், ஒரு ஆவரேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 30 வியூஸ் தான் இருக்கும் ஒரு யூடியூப் வீடியோவுக்கு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, இந்த என் டைம் வீடியோஸு என் டைம் ப்ராஃபஸிஸை ஃபேஸ்புக் பேஜில் நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக் பேஜ் பாத் பாயிண்டர்ஸ் பேஜில் நான் போட ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்திங்கன்னா நல்லா ரீச் இருந்தது ஃபேஸ்புக்கில், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரீச் இருக்குது, நான் காட்டுறேன் பாருங்கள். பாத் ஃபைண்டர்ஸ் பேஜ்க்கு போகிறோம், போஸ்ட்ஸ், இதில் இந்த ஃபஸ்ட் வீடியோவுக்கு போகிறோம் பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட் வீடியோ. ஃபஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 3726 ரீச் இருக்குது, ஓகேங்களா. அத்தனை பேருக்கு அந்த நியூஸ் ஃபீடில் அது போயிருக்கு. 58 ஷேர்ஸ் நான் பண்ணியிருக்கேன். அப்போது இது வந்து நல்லா வாட்ச் பண்ணுறாங்க. இதில் வந்து இதில் ரீச் 3000 சம்திங் இருந்தாலும் இதை பார்த்தவங்க ஒரு 700 பீப்புள் இருப்பாங்க, அது வந்து பெரிய ரீச் தான். அதனால் இது வந்து ஒரு நல்ல ஒரு மீடியம்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டுகிட்டே இருந்தேன். பட்டு இந்த வீடியோ பார்த்த பிறகு, இந்த வீடியோ வந்து கண்டென்ட் என்னான்னு பார்த்துருப்பாங்க போல் இருக்குது ஃபேஸ்புக் ஆளுங்க. அதை பார்த்துட்டு இந்த மாதிரி வீடியோஸை ப்ரமோட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே அதை வந்து பயங்கரமாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு, என்னுடைய இன்னொரு வீடியோ பாருங்கள், அடுத்த வீடியோ பாருங்கள், 185 வியூஸ் தான் கிடச்சிருக்குது. இங்கே பாருங்கள், 185 வியூஸ் தான் இருக்குது, 32 ஷேர்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இந்த ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள், 58 ஷேர்ஸ் பண்ணியிருக்கிறேன், 58 ஷேர்ஸ் பண்ணியிருக்கிறேன், வியூஸ் வந்து வியூஸ் இதில் காட்டலை, பட்டு வியூஸ் வந்து ஒரு 700 வியூஸ் இதில் வந்தது. 58 ஷேர்ஸில் 700 வியூஸு. இதில் பார்த்திங்கன்னா 32 ஷேர்ஸு, 293 ரீச்சு, வியூஸ் வந்து 185 சொல்லியிருக்காங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப கம்மி, பயங்கரமாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க இந்த நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து. அதுக்கப்புறம் பாருங்கள், நெக்ஸ்ட் வீடியோ அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ போடுறேன். இதை வந்து ஓரளவுக்கு இது ரீச் இருக்குது, 384 வியூஸ் இருக்குது, ரீச் வந்து 387. இந்த நம்பர்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு அக்யூரட்டு இல்லை, என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குறாங்களான்னு தெரியல. பெரிய நம்பர்ஸ் காட்டிட்டு அப்போ தான் ஷேர் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காட்டிகிட்ருக்குறாங்களான்னு தெரியல. ஆனால் ரொம்ப மோசமான வேலைங்களை இந்த ஃபேஸ்புக் பண்ணிகிட்ருக்குது. நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன், பட் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். இந்த யூடியூப்பும் அதே மாதிரி தான். யூடியூப்பும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் வந்து பக்காவாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. இது வந்து நல்ல விஷயமே இல்லை. இப்போ இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா என்னுடைய ப்ரொஃபைல்லையே பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுற ஆப்ஷனை எடுத்துகிட்ருக்குறாங்க, அதாவது ஷேர் பண்ணாத மாதிரி பண்ணிகிட்ருக்குறாங்க. பாருங்கள், இதை நான் ஷேர் பண்ணேன், இந்த போஸ்ட்டு நான் ஷேர் பண்ணேன், 1000s லீவிங் டெமோக்ராட் பார்ட்டி இன் வாக் அவே மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இந்த ட்ரம்ப் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கன் பிரசிடென்ட்டு பிரசிடென்ட்ஷிப்லேருந்து எடுக்கணும், அந்த போஸ்ட்லேருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இம்பீச்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க. ஒரு ரொம்ப அக்ரஸிவாக ஒரு சில இது பண்ணிகிட்ருக்குறாங்க. அதுக்கு எகெயின்ஸ்டாக என்ன பண்ணுறாங்க, ட்ரம்ப்க்கு எகெயின்ஸ்டாக இருக்கிற பார்ட்டி டெமோக்ராட் பார்ட்டியிலேருந்து ஆளுங்க வந்து வெளியில் வர்றாங்க அப்படின்றதுக்கு வாக் அவே மூமெண்ட்னு ஒன்று பண்ணுறாங்க. அதை பற்றி நான் ஷேர் பண்ணால் நீங்கள் பாருங்கள் என்ன போட்டிருக்காங்கன்ட்டு, வி குடன்ட் போஸ்ட் திஸ் டேப் ஃபார் மோர் ஆப்ஷன்ஸ் மோர் இன்ஃபோ அப்படின்னு போட்டிருக்காங்க. இது இந்த மாதிரி இது ஒரே போஸ்ட் தான் இல்லைங்க, இந்த மாதிரி நிறைய போஸ்ட் நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறேன், அது வந்து போகவே மாட்டேங்குது. டிஸ்கார்டு ரிப்போர்ட்டு எடிட்டுன்னுக்குது, ரிப்போர்ட் நான் கிளிக் பண்ணேன்னா அது ஏதோ இந்த மாதிரி வருது, இந்த ஸ்க்ரீன்ஷாட் காட்டி. இது வந்து நான் இது மாதிரி ரிப்போர்ட் பண்ணிட்டேன், அதனால் எந்த ஆக்ஷனும் எடுக்க போகிறதில்ல. இங்கே பாருங்கள், நான் இன்னொரு ஒரு இது பண்ணுறேன் பாருங்கள், இந்த ஷேர் ஆப்ஷனை கம்ப்ளீட்டாக எடுத்துருக்குறாங்க இன்றைக்கி காலையில். இப்போது ஓகே, இங்கே இருக்குது பாருங்கள், இதை நான் ஷேர் பண்ணுறேன், ஷேர் என்னுடைய ப்ரொஃபைலில் ஷேர் பண்ணுறேன், போஸ்டிங்குன்னு வருது. ஆனால் அந்த போஸ்டடுக்கு ஒரு கிளிக் சவுண்டு வரும் ஃபேஸ்புக்கில், அந்த கிளிக் சவுண்டு இதில் வரல. இங்கே பாருங்கள், இப்போ என்னுடைய ப்ரொஃபைலில் போய் பார்ப்போம் அது வந்திருக்கான்ட்டு.
இங்கே பாருங்கள், இது நான் போட்ட போஸ்ட், முன்னே போட்டது மை அக்கௌண்ட் இஸ் பிளாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1 ஹவருக்கு முன்னாடி போட்ட இதுதான் வருது. அந்த இப்போ நான் ஷேர் பண்ணது வரல, ஏன்னா கம்ப்ளீட்டாக ப்ரொஃபைலில் பிளாக் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு பாஸ்ட் 3 to 4 weeks இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குறாங்க. கண்டினியூஸ் அதை ஒரு டெம்ப்ரரியாக பிளாக் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு குரூப்ஸில் ஷேர் பண்ணாத அளவுக்கு பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ எதையுமே என்னுடைய டைம் லைன்லேயே ஷேர் பண்ணாத அளவுக்கு பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. இது ரொம்ப மோசம். யூடியூபும் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்குறாங்க, இன்ஸ்டாகிராமும் அப்படி தான் பண்ணுறாங்க. அதனால் இந்த எல்லா ஆன்லைன் மீடியமே பார்த்திங்கன்னா, அந்த சோஷியல் மீடியா எல்லாமே பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு இந்த ஆன்டி கிரைஸ்ட் மூவ்மெண்ட்டுக்கு ஃபேவரபுளான போஸ்ட்டு மட்டும்தான் அவங்க அலோவ் பண்ணுறாங்க, மற்றதை எல்லாத்தையும் அவங்க டிக்ளைன் பண்ணிடுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் சொல்லவே முடியாது, என்ன என்ன ரீசனுக்கு இது வந்து டிக்ளைன் பண்ணுறாங்கன்னு தெரில. ஷேர் ஆன மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், ஷேர்ன்னு போடுறேன், போஸ்டிங்னு வருது, அது போயிடுச்சு. இப்போ நான் ப்ரொஃபைலில் போய் பார்த்தா அது அங்கே இருக்காது. இங்கே பாருங்கள், அதனால் இந்த மாதிரி ஒரு சில வேலைங்க பண்ணிகிட்ருக்குறாங்க. அதனால் ரியல் ட்ரூத்தை போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, ஃபேஸ்புக்கோ இல்லை எந்த ஆன்லைன் மீடியமோ அதுக்கு வந்து சூட்டபுளான சோர்ஸ் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் நினச்சேன் இந்த மாதிரி ஆன்லைன் நல்லா யூஸ் பண்ணி பண்ணலான்னு சொல்லிட்டு. நான் எந்த இதுவும் வயலேட் பண்ணல, எந்த ரூல்ஸும் நான் வயலேட் பண்ணல, ஃபேஸ்புக்குடைய ரூல்ஸை எதையும் நான் வயலேட் பண்ணல. கரெக்டாக நான் போஸ்ட் பண்ணுற போஸ்ட்டுங்க எல்லாமே வந்து கிறிஸ்டியன் குரூப்ஸுக்கு தான் நான் போஸ்ட் பண்ணேன். ஏன்னா என்னுடைய கண்டென்ட் வந்து கிறிஸ்டியன் கண்டென்ட்டு, கிறிஸ்டியன் அதுவும் பர்டிகுலராக டேமல் கிறிஸ்டியன் குரூப்ஸுக்கு தான் நான் போஸ்ட் பண்ணேன். ஆனாலும் அந்த